நமஸ்காரம், வணக்கம். இது 73rd கிளாஸ். இன்னைக்கு 2வது கீதம், அதாவது முதல் கீதம் வந்து பிள்ளையார் மேலே புரந்தரதாசர் கீதம் பார்த்தோம் போன 72nd கிளாஸில். இன்னைக்கு 73rd கிளாஸில் சிவன் மேலே உள்ள கீதத்தை பார்க்க போகிறோம். இது புரந்தரதாசர் இயற்றியது தான். இதுவும் அதே மலகரி ராகம்தான். போன முதல் கீதம் பார்த்த அதே ராகம் தான் இதுவும். அந்த 72nd கிளாஸில் நான் மலகிரி ராகத்துடைய இலக்கணத்தை சொல்லியிருக்கேன். முதல்ல இந்த வீடியோவை பார்க்குறவங்க 72nd கிளாஸில் உள்ள மலகிரி ராகத்தின் இலக்கணத்தை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த ராகத்தை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. இதோட ஆரோகணம் அரோகணம், சரிம பதசா சாதாபம கரிசா. சரிம பதசா, இதில் காந்தாரமும் நிஷாதமும் வர்ஜம், விடுபட்ட சுரம் கிடையாது. ஆரோகணத்தில் வந்து காந்தாரம் நிஷாதம் கிடையாது. அவரோகணத்தில் சாதாபாமா கரிசா, அவரோகணத்தில் நிஷாதம் மட்டும் கிடையாது. சதுசர ஜாதி ரூபக தாளத்தில் இந்த கீதம் இருக்குது. இந்த முதல் கீதம் ஸ்ரீகணநாத கீதத்தோடைய அதே தாளம் தான் இருக்கும். சதுசர ஜாதி ரூபக தாளம். இதன் அங்கம் என்ன? ஏற்கனவே அலங்காரம்லாம் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். ஒரு துருதம் ஒரு லகு, சதுசர ஜாதி ரூபகதாளத்தின் அங்கம் ஒரு துருதம் ஒரு லகு. இதன் அச்சர எண்ணிக்கை எத்தனை? 2+4 சிக்கல்ட்டு 6 அச்சரங்கள். இது தாளம் எப்படி போடணும்? முதல்ல துருதம் அப்புறம் லகு. 1, 2, 3, 4, 5, 6 6 அச்சரங்கள். இந்த 6 அச்சரத்துக்கு ஒரு அச்சரத்துக்கு ஒரு சுரம் வீதம் தான் நம்ம பாட போகிறோம் இந்த கீதத்தை. இப்போது முதல் பேராகிராஃப் இதுலேயும் அதே மாதிரி 3 பேராகிராஃப் உண்டு. முதல் பேராகிராஃபோட சுரத்தை சாகித்யம் பாடுறேன், அப்புறம் புல்லாங்குழலில் இது எப்படி வாசிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஆரோகண ஆரோகணத்தை நான் பாடுறேன். சரி மா பாத சா சாதாபாமகரிசா. ரெண்டு சுருதி பேஸு பாடுறேன், ரெண்டு சுருதி ஃப்ளூட்டில் வாசிக்கிறேன். இப்போது இந்த சுரத்தை பாடிட்டு சாகித்யம் பாடுறேன். தா பா மா க ரீ சா ரீ மா பா த மா பா த ரீ ரீ சா தா பா தா பா மா க ரீ சா சா ரீ ரீ தா பா மா க ரீ சா சா ரீ மா க ரீ சா ரீ க ரீ சா. குந்த கௌர கௌரி வர மந்திரய மானமகூட மந்த ர குசுமார மகரந்தம் வாசிதுவா. இதுதான் முதல் பேராகிராஃப். இப்போது இதை வந்து நான் வாசி காட்டுறேன். அதாவது முதல்ல இந்த ஆரோகணத்தை முதல்ல வாசிட்டு அவரோகணத்தையும் வாசிட்டு அந்த ஆரோகண அவரோகணத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு பயிற்சியும் நம்ம பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஆரோகண அரோகணமும் நம்ம ஒவ்வொரு பாடல் வாசிக்கும் போதும் அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் ஒன்று செஞ்சுக்கணும். இப்போ முதல்ல ஆரோகண அரோகணம் எப்படி கமகமாக வாசிக்கணும்? இது 15வது மேலகர்த்தா மாயாமாளவ கவுளை ராகத்தின் ஜன்னியம். இந்த மலகரி ராகம் மாயாமாளவ கவுளைக்கு என்ன சுரஸ்தானங்கள் வருமோ அதுதான் இதில் வரும். இதோட சுரஸ்தானம் சஜ்ஜம், சுத்த ரிஷபம், அந்தர காந்தாரம், சுத்த மத்தியமும், பஞ்சமும், சுத்த தெய்வதம். இப்போ ஆரோகண ஆரோகண வாசிக்கிறேன்.
1 is equal to சரி சரி. கமக என்ன? சரி சரி. சாரி சாரி. இதுதான் ரீயோட கமகம். தைவதத்துக்கு த 1 is equal to பத பத. பத பத. இதுதான் தைவதத்தோட கமகம். இந்த மாதிரி இதில் தான் இப்போ அந்த ஆரோகண அவரோகணத்தை வாசம். சாரி மாத சால இருந்தே அந்த இறங்கி வந்து அந்த பத பத வாசிக்கணும். சாத பாமா கரி சா. இப்போ இதில் ஒரு சின்னதாக ஒரு பயிற்சி. இந்த ஆரோகண அவரோகணத்தையே 1ஆம் களம் 2ஆம் களம் 3ஆம் களம் மாதிரி அதையும் பயிற்சி பண்ணணும். ஆரோகண அவரோகணன்றதில் உள்ள அந்த ஸ்தானங்கள் தான் பாடல்களுக்குள்ளே வரப்போகுது. அப்போ இது நல்லா பயிற்சி விரலுக்கு வந்துருச்சுனாலே அங்கே உள்ளே இருக்கிற விஷயங்கள் நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது 3 காலங்கள் அதை வாசிக்கணும். இப்போ அடுத்த காலம் பயிற்சி பண்ணணும். அப்புறம் சரி மரி மா பா மா பா த பா த ச சா த பா த பா மா பா மா த மா க ரி க ரி ச. சரி ரி மா மா பா பா த த ச சா த த பா பா மா மா க க ரி ரி ச. வாசி வாசி பார்க்கணும். அப்புறம் சதா ரி ரி மா மா பா பா த த ச ச சதா த த பா பா மா மா க க ரி ரி த ச. எந்த வரிசையா? இந்த மாதிரிலாம் என்னென்ன முடியுமோ எப்படி எப்படிலாம் மேலும் கீழும் போய் 3 3 ஸ்வரமாக போய் 4 4 ஸ்வரங்களாக போய் அப்புறம் அப்படி மேல் சாய் வரிசைக்கும் போகிற மாதிரி. சரி மா பா மா பா த பா த ச த த ரி சரி மா ரி மா பா பா மா க மா க ரி க ரி சரி ச த த த பா த பா மா பா மா க மா க ரி க ரி ச. அப்புறம் கீழே உள்ள சுரங்கள் இறங்குற மாதிரி ச த த பா பா மா மா க க ரி ரி ச த த த பா பா மா. அந்த நிஷாதம் கிடையாது அவரோகணத்தில். அதை கவனமாக அந்த பிரயோகம் எப்படி இருக்கோ ஆரோகணம் வரோகணும் அதே மாதிரியே இந்த பிரேசஸ்லாம் இருக்கணும். அதில் மாற்றிடக்கூடாது. மத்தியமம் வரைக்கும் கீழே இந்த மாதிரிலாம் அந்த ஆரோகண வரோகணத்தை சின்ன எக்ஸசைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு வார்ம்அப் பண்ணுறோம் இல்லையா, முதல் பாடியை வார்ம்அப் பண்ணிட்டு தானே கேம்ஸ் ஆரம்பிக்கிறோம். அது மாதிரி தான் இதை மாதிரி இந்த ஆரோகண அவரோகணத்தை ஒரு சின்ன வார்ம்அப் பண்ணிக்கிட்டோம்னா அப்புறம் உள்ள பாடல்களுக்கு போக ஈஸியாக இருக்கும். இதோட அடுத்த லெவல் தான் ராகம் வாசிக்கிறது. இந்த ஆரோகண அவரோகணத்தை பேஸாக வச்சுக்கிட்டு அந்த ராகத்தினுடைய ஸ்வரூபத்தை மனசில் நினச்சிக்கிட்டு அப்படி போகிறது தான் இதோட அடுத்த லெவல் தான். இந்த எக்ஸசைஸோட அடுத்த லெவல் தான் ராகம் வாசிக்கிறதுன்றது. வேறு ஒன்றும் புதுசாக ஒன்றும் கிடையாது. இவ்வளோதான், சிம்பிள் தான் ராகம் வாசிக்கிறதுலாம். அந்த ஸ்வரூபம், அந்த நியாசஸ்வரம் கிரகஸ்வரம் ஜீவஸ்வரம்னு சொன்னோம் இல்லையா தியரியில் போன கிளாஸில், அந்த ஸ்வரங்களை மனசில் வச்சுக்கிட்டு அதுபடி அதை செய்கிறது தான் இந்த ராகம் வாசிக்கிறது. இப்போது முதல் லைன் ஃபஸ்ட்டு பேராகிராஃபோட முதல் லைன்
ஒவ்வொரு ஆவர்த்தனமாக ஸ்வரம் சாகித்யம் பாடி ஃப்ளூட்டில் நான் வாசிக்க சொல்லித்தரேன். தாபமாகரிசா குந்தகௌர தாபா எப்படி போட்டோம்? பால் இருந்து மாதாப்பா பாவை ஊதிக்கிட்டே மா வந்து அப்படி தாவ தூக்கணும். செகண்ட் லைன் தரி ரி சாப மந்தீர நிக்கிறோம். அதே தாவ ஊதிக்கிட்டே அந்த ரீ போகணும். அனுசரமா தாவ வச்சுக்கிட்டே த ரீ ரீ சா தாப்பா சதாப்பா சதாப்பா சாவதாப்பா சாவதாப்பா முதரி பிளைனா ரெண்டாவது ரீ கமகமா த ரீ ரீ எங்கிருந்து தால இருந்து ரீ ரீ சா முதரி பிளைனா தால இருந்து அப்புறம் ரெண்டாவது ரீ கமகமா த ரீ ரீ சா சதாப்பா சாபதாப்பா அடுத்து தாப்பா மகரிசா மானமகூட தா எப்படி போட்டோம்? மா இங்கே வாசிக்கணும். மா இது கிடையாது, இங்கே மா வாசிக்கணும். ரெண்டு வரலையும் பொத்தி பொத்தி எப்படி எடுத்தோம்னா பாமா பாமதாப்பா. எப்படி? பாமா பாமதாப்பா பாமா பாமா மாதாப்பான்னு வரணும். பாம பாமா மாதாப்பா. இது பூரா அந்த டைமிங்குள்ள வரணும். தாப்பா தாப்பா மாகரிசா. அடுத்து தாழ்லை சாரி ரீ மந்தார ஃபோர்த் லைன் சரி மா கரி
மகரந்தம். ஒரு ஸ்வரத்துக்கு அந்த சாகித்யத்தை எப்படி பாடுறதை நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இப்போங்கிறதே வரணும். நான் அதனால தான் ஸ்வரமும் சாகித்யமும் சேர்த்து பாடிக்கிட்டே வர்றேன். சரி மாகரி, இந்த லெவலில் அந்த சாக்கு கீழே மா இருக்கு, ரீக்கு கீழே கா இருக்கு, மாக்கு கீழே ரந்து இருக்கு, ரந்தம் அந்த ரந்து இருக்கு, அடுத்து ஒரு கமா இருக்கு, அடுத்து காக்கு கீழே தம் இருக்கு, ரீக்கு கீழே ஒரு கமா ஒரு கோடு மட்டும் இருக்கு. அப்போ சரி அதை எப்படி பாடுறோம்? மாக மாகரி, அந்த மான்ற ஒளியிலேயே அந்த ரந்துன்ற அந்த கீழே எழுதியிருக்கத பொருத்த போகிறோம். ரந்தம் அந்த இம்மு அடுத்து தம் முடிஞ்ச உடனே ஒரு ஐஃபன் ஒரு கோடு மட்டும்தான் இருக்கு. அப்போ என்ன செய்யணும்? அந்த ரீக்கு இந்த இம் தம்ன்ற வார்த்தையோட கடைசி ஓசை என்ன இம் இருக்கு அதையே அதுக்கு நீட்டிடணும், தம் அப்படின்னு எழுத்தரணும். அடுத்து சரி கரி சா வா, வாவோட அடுத்த கடைசி ஒலி என்ன இருக்கு? ஆண் இருக்கு. அந்த வாவோட அந்த ஆன்ற அந்த ஒளியவே அந்த ரீக்கு கொண்டு போயிடணும். ஏன்னா ரீக்கு கீழே சாகித்யம் எழுதலை அவங்க, ஐஃபன் தான் போட்டிருக்காங்க. அப்போது சரி கரி சா, அப்போது வா, அந்த ஆவையே அந்த ரீக்கு கொண்டு போயிடணும். வா சீது வா, இப்படி தான் ஒரு சுரத்துக்கு அந்த சாகித்யத்தை சுரத்தோட இடத்துல இதை கொண்டு போய் அந்த ஒளியில் பொருத்துகிறோம். வேறு சாகித்யம் பாடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த சுரம் தெரிஞ்சால் போதும், அந்த சாகித்யத்தை அதில் பாடிடலாம். நாலாவது லைன் ஃபஸ்ட்டு பேராகிராஃப், சரி மாகரி. இந்த ரீ எங்கேருந்து வருது? காலிலிருந்தே அப்படி ஆஃப் நோட் வருது. காலிலிருந்தே அப்படி ஆஃப் நோட் கரெக்டாக வரணும். மகரந்தம் சரி கரி சா. வாசித்து வா சரி கரி சா. ஃபஸ்ட்டு பேராகிராஃப் அவ்வளோதான். இப்போ இதே தான் செகண்ட் பேராகிராஃப், தேர்ட் பேராகிராஃப். செகண்ட் பேராகிராஃபில் எப்படி இருக்குது? முதல் ரெண்டு லைன் மட்டும் சாகித்யம் வேறு வருது, அதனால் இந்த முதல் ரெண்டு லைனை மட்டும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மந்தாரன்னு இருக்குது ப்ராக்கெட்டில் கீழே எண்டில், செகண்ட் லைனோட எண்டில் அங்கே 3-4 போட்டிருக்கு. அந்த ரெண்டு முடிஞ்ச உடனே அந்த மந்தாரம் இருக்கிற இடம் எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் தேர்டும் ஃபோர்த்து லைனும், தேர்ட் லைனில் மந்தாரன்னு ஆரம்பிக்குது. அப்போ அந்த மூணாவது நாலாவதையும் இதுக்கு கீழே மூணாவது நாலாவது தான் நம்ம வாசிடணும். அடுத்து தேர்டும் அப்படி தான், மூணு நாலுன்னு இருக்குது. இந்த ரெண்டு லைன் முடித்த உடனே ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் உள்ள மூணாவதையும் நாலாவதையும் நம்ம இங்கே பாடிடணும், வாசிடணும், அவ்வளோதான். இப்போ அதே தான் செகண்ட் பேராகிராஃப், தாப்பா மகரி சா ஹே மகூட. இந்த சால இருந்து அந்த தா, தாப்பா சாப்பா வந்து அந்த தா, தாப்பா மாக ரீ சா, ரீ பூரா சரி 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 சரின்னு இருக்கணும். ஹே மகூட ரீ மா பாத மாப்பா சிம்ஹாசன. அந்த மாப்பா பூரா அந்த ராகத்தில் பாப்பான்னு வரணும், பாவ அனுசுரமாகவே எடுத்துகிட்டு வரணும். இந்த மாப்பாலாம் பாமாப்பானே வரணும். மாப்பாத மாப்பா, செகண்ட் பேராகிராஃப் செகண்ட் லைன், தரி சாதாப்பா. Ah!
இருந்தே தெரி அங்க வாசம்ல முதல்ல அதே மாதிரி தான் தரி சா முதரி பிளைன் அதால இருந்து அடுத்தரி கமகமா த பத பத தரி சா தாப தாபமகரிசா தருணாகர தாபா பாம பாம தாப்பா பாம பாம தாப்பா மகரிசா கருணாகர அடுத்து மூணு நாலு ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இருக்கிற அதே மூணு நாளத்துடைய சுரத்தை இங்கே வாச்சிட வேண்டியது சேர்ந்த மாதிரி. அடுத்து தேர்ட் பேராகிராஃப் ஃபஸ்ட் லைன் தாபமகரிசா சந்தமாம பாமகரிசா ரீமா பாத மாப மந்தாகினி ரீமா பாத மாப பமாப தேர்ட் பேராகிராஃப் செகண்ட் லைன் தரி சாப மந்திரய தரி சாப தாபமகரிசா மானமகுட தாபா பாம பாம மதாப்பா இவ்வளோ இருக்கு அந்த தாவில் பாம பாம தாப்பா மாதா த அந்த தாக்கு எவ்வளோ இருக்குது பாம பாம தான்னு இருக்குது பாம பாம மத பாம பாம அப்படி அந்த தா தாபமகரிசா தாபமகரிசா. அடுத்து அதே மூணாவது நாளாவது ஃபஸ்ட் பேராகிராஃபில் உள்ளது வாச்சு முடிச்சுட்டு அந்த கடைசியில் உள்ள அந்த பாசி தூவா இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் நாலாவது லைனில் கடைசியில் வாக சீத்துவான் இருக்குல்ல சரி கரிசா அதை மூணு தடவை மெதுவாக வாச்சு அப்படியே விட்டுறணும். சரி கரிசா சரி கரிசா சரி கரிசா அப்படின்னு நிறுத்திட்டோம்னா அவ்வளோதான் இந்த கீதம் முடிஞ்சு. கீதத்தை இந்த அளவுக்கு கமகம் கொடுத்து நீங்கள் வாசிக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபை இந்த நாலு லைனை நான் ஒரே மாதிரி சேர்ந்த மாதிரி வாசிக்கிறேன், அதை பார்த்துக்கங்க. போயிடணும்
நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பிரிண்டவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த பாடத்தை கவனிங்க. அதில் தமிழில் இருக்கும் அந்த கீதம். நான் இப்போ அந்த வீடியோலேயே ஆங்கிலத்தில் இருக்கிறதையும் அந்த சுரங்களையும் நீங்கள் பார்த்துக்கங்க. அந்த புள்ளி வச்ச சுரம்லாம் புள்ளி எழுத்துக்கு மேலே இங்கிலீஷ் லெட்டரில் வைக்க முடியாததுனால ஒரு மேலே ஒரு கமா போட்டிருப்பேன், அதுதான் மேல் சாய் சுரம்னு புரிஞ்சுக்கோங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9842316247. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. வாழ்க சங்கீதம், வாழ்க வளமுடன்.